வணக்கம். 12ஆம் வகுப்பு இயற்பியல் நம்ம வந்து நிறைய டாபிக்ஸ் தான் பார்த்தோம். ரே ஆப்டிக்ஸ்ல, கதிர் ஒளியல்ல. இப்போ நம்ம அந்த ரே ஆப்டிக்ஸ்ல கடைசியா இருக்கிற டாபிக் வந்தாச்சு. தட் இஸ் ஸ்கேட்டரிங் ஆஃப் சேட்டலைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சூரிய ஒளி எப்படி எல்லாம் ஸ்கேட்டரிங் ஆகுது அப்படிங்கறதான். சரிங்களா, எப்படிலாம் ஒளி சிதறல அடையுது அப்படிங்கறதான் இந்த இதுல நம்ம பார்க்கணும். ஸோ இதுல என்ன இருக்கு, ஒளி சிதறல் எப்படி ஒரு ஒளி சிதறல் நடக்கு, அந்த ஒளி சிதறல் நடந்தா என்ன நடக்கும் அப்படிதானே. ஸோ நாம என்ன பண்றோம், நம்ம இந்த பூமி மேல நிக்கிறோம். இந்த பூமியை சுத்தி வளிமண்டலம் இருக்கு அப்படிதானே. இந்த வளிமண்டலம் பார்த்தோம்னா வளிமண்டல துகள்கள் இருக்கு. அப்புறம் இந்த வளிமண்டல துகள்கள் இந்த பூமிக்குள்ள, அதாவது இப்படி இருக்கு பூமி, இதை சுத்தி வளிமண்டலம் இருக்கு. இந்த வளிமண்டலத்து துகள்லாம் இருக்கு, இங்க சன் இருக்கு. இந்த சன்லைட் அப்படியே வரும்போது இந்த வளிமண்டல துகள் கிராஸ் பண்ணி தானே நம்ம பூமிக்கு வரணும். ஸோ இந்த இந்த வளிமண்டல துகள்கள் புவியின் வளிமண்டலத்திற்குள் நுழையும் இந்த சூரிய ஒளியோடைய திசையை மாற்றும். ரைட்டா, இப்படி இந்த டஸ்ட் பார்ட்டிக்கல் தான் இருக்கா அட்மாஸ்பியர்ல. பார்ட்டிக்கல்லாம் ஏகப்பட்ட பார்ட்டிக்கல் இருக்கு. இந்த பார்ட்டிக்கல் என்ன பண்ணும், மேலிருந்து வரக்கூடிய சன்லைட் அட்மாஸ்பியர்ல நுழைஞ்ச உடனே இந்த பார்ட்டிக்கல்லாம் அதோட டைரக்ஷன் ஆஃப் லைட்டையே மாத்தி விடுது. ஏற்கனவே நம்ம தெரிஞ்சதான் அப்படிதானே. ஸோ இப்படி போற லைட்டு கொஞ்சம் பெண்டிங் ஆகி வர்றது, பெண்டிங்காய் வரணும் போடுறது. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் பேர் தான் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்ஸ், ஒளிச்சிதறல். Scattering of lights. ஒளி சிதறல். சரியா, சோ வளிமண்டலத்துக்குள்ள நுழையக்கூடிய அந்த சூரியனுடைய லைட்ட, சூரிய ஒளிய திசையை மாற்றுது. இந்த இந்த ப்ராசஸ் பேரு ஒளி சிதறல். ஓகே, இப்ப அடுத்து நம்ம என்ன சொல்ல போறோம், இந்த ஒளி இருக்கா லைட் இருக்கா, அந்த லைட்டுக்குன்னு ஒரு வேவ்லென்த் இருக்குமா, வேவ்லென்த் அலைநீளம் லாம்டான் இருக்கும் அப்படிதானே. ரைட்டா, இந்த லாம்டா விட கம்மியா வேல்யூவான வேல்யூ வச்சு இருக்கிற அணுக்கள், ஆட்டம்ஸ், மூலக்கூறுகள், மாலிகூல்ஸ், இதனால இந்த லைட் வந்து ஸ்கேட்டரிங் நடந்தா, இதுக்கு பேரு ரேலே ஸ்கேட்டரிங். புரியுதா, இப்ப உதாரணத்துக்கு இதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த லைட் ஸ்கேட்டரிங் லைட்டோடைய நான் வேவ் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன், 5450 அப்படின்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். ஆம்ஸ்ட்ராங். இதை விட கம்மியா வேல்யூ இருக்கிற சைஸ், இந்த சைஸை விட கம்மியா, ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிற மீட்டர் தான், அதை விட கம்மியா இருக்கிற சைஸ் இருக்கிற பார்ட்டிகல்ஸோ இல்ல ஆட்டம்ஸோ இங்க இருக்கும். இந்த ஆட்டம்ஸோ பார்ட்டிகல்ஸோ என்ன பண்ணும், இது அந்த லைட்டை வந்து ஸ்கேட்டர் பண்ணி விட்டு. ஸோ அந்த ஸ்கேட்டரிங் பேரு ரேலே ஸ்கேட்டரிங். ஸோ இது எப்படி எழுதலாம், ஏ டபுள் லெஸ் தென் லாம்டா அப்படின்னு எழுதலாம். அதுதானே, லாம்டா விட ரொம்ப 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 கம்மியா இருக்கிற, மச் லெஸ் தென், ரொம்ப 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 குறைவானது, அது மிகவும் குறைந்தது. இங்க 5450 இது வெறும் 5000 கிடையாது, அப்படி கிடையாது, இதுவே ரொம்ப 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 குறைஞ்சது, 100, 5, 10 அப்படி இருக்கிற மாதிரி. ஸோ இது பேர் ரேலே ஸ்கேட்டரிங். ஸோ ரேலே ஸ்கேட்டரிங் நடக்கணும்னா ஒரே ஒரு கண்டிஷன் தான், இந்த கண்டிஷன் தான். இது ஒன்னடையிலும் ரேலே ஸ்கேட்டரிங் நடக்கணும். வாட் இஸ் அ கண்டிஷன் ஃபார் ரேலே ஸ்கேட்டரிங் அப்படின்னா, த சைஸ் ஆஃப் த ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ் இஸ் டபுள் லெஸ் தென் வேவ் லென்த் ஆஃப் த லைட் அப்படின்னு நினைக்கணும். சரியா, ரைட். இப்போ லைட் வருது, இந்த லைட்டோடைய செறிவு, ஒளியின் செறிவு, இங்க ரேலே ஸ்கேட்டரிங் நடந்திருக்கு, நடந்த பிறகு வந்தக்கூடிய லைட் சொல்றேன். இந்த லைட்டோடைய செறிவு, அதாவது ஒளியின் செறிவு, லைட்டோடைய இன்டென்சிட்டி, இங்கிலீஷ்ல இன்டென்சிட்டிமா. ஸோ இந்த இன்டென்சிட்டி ஆஃப் லைட் ஸ்கேட்டரிங் ரேலே ஸ்கேட்டரிங் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஃபோர்த் பவர் ஆஃப் வேவ் லென்த் அடிமா. அதுதான் ஃபார்முலா ரேலே சார், இது நம்ம 10th படிச்சு போவோம். அதுதான் இங்கேயும் கொஞ்சம் டீப்பா வேற மாதிரி சொல்றோம். ஸோ ஃபார்முலா என்னது, ஐ டைரக்ட்லி 1/4
அப்படிங்கதான். லாம்டா பவர் ஃபோர். ஸோ இதோட மீனிங் என்ன? ரேடார் ஸ்கேட்டரிங் நடந்த ஒரு லைட்டோடைய இன்டென்சிட்டி எப்படி இருக்கும்னா, வேவ்லென்த்தை விட 4 மடி மதிப்புக்கு எதிர்த்தகவில் இருக்கும். த இன்டென்சிட்டி ஆஃப் த லைட் ஸ்கேட்டரிங் ரேடார் ஸ்கேட்டரிங் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த 4th பவர் ஆஃப் வேவ்லென்த். சரிங்களா? ரைட். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்மளுக்கு வந்து என்ன தெரியுது அப்படின்னா, காலையில காலையில ஃபுல்லா பகல் நேரத்துல ஃபுல்லா நம்மளுடைய வானத்தை பார்த்தீங்கன்னா வயலட்ல இருக்கும், வயலட் ப்ளூ அப்படிங்கிற மாதிரி. சரியா? டூரிங் த டே டைம் வயலட் கலர். அதான் ஏன் சார் வயலட் இருக்கு அப்படின்னா, வயலட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்டஸ்ட் வேவ்லெந்த், குறைந்த அலை நீளம், குறைந்த அலை நீளம். ஸோ வேவ்லெந்த் இருக்கு. இந்த குறைந்த அளவினுடைய இந்த நீல வண்ணம் வளிமண்ட துகள்களால வளிமண்டம் முழு முழுதும் சிதறு, இப்படி எல்லாருக்கும் சிதறு குறைந்த அளவு நீளம் இருக்கனால. சரி, நம்மளுடைய கண்ணுக்கு உணர்வு நுட்பம் வந்து பாத்தீங்கன்னா ஊதா வண்ணத்தை விட நீல வண்ணத்துக்கு அதிகம். நம்மளுடைய விஷன் சென்சிட்டிவ் ஆஃப் விஷன் அடிப்பாங்க. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து என்ன தெரியுது, ப்ளூவை விட அதாவது வயலட்டை விட ஊதா தெரியுது. புரியுதா உங்களுக்கு? நமக்கு வந்து வயலட்டை விட ஊதா கொஞ்சம் நம்ம நல்லா தெரியனால நமக்கு அது அந்த கலர் தெரியுது. அதனால ஊதா ஊதான்னு சொல்லுவோம். சரியா? அதாவது ஊதா நீல வண்ணம், இது வந்து ஊதா, வயலட்னா ஊதா, ப்ளூ தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ ப்ளூனா நீல வண்ணம் அடிப்பாங்க, நீலம் அடிப்பாங்க. சரிங்களா? அது ஊதா நீலம் அதை பார்த்துக்கோ. ஊதா கலர் தான் நமக்கு வந்து தெரியாத விட நீலம் தான் அதிகமாக தெரியுது. ஏன்னா பிகாஸ் அதுக்கு பக்கத்துல நம்ம கண்ணுக்கு அதான் நல்லா தெரியுதுனால, நம்ம கண்களுடைய உணர்வு தான் காரணம். அவர் ஐஸ் மோர் சென்சிட்டிவ் தான் ப்ளூ கலர் தென் தான் வயலட் கலர். அதனால நமக்கு ஸ்கை வந்து ப்ளூ கலர்ல தெரியுது. அப்ப ஏன் சார் சன் செட்லையும் சரி சன் ரைஸ்லையும் சரி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெட் ஆரஞ்சு கலர் தெரியும், ரெட்டிஷ் ஆரஞ்சு அப்படிதானே, ரெட்டிஷ் ஆரஞ்சு கலர்ல இருக்கு, ரெட்டிஷ் ஆரஞ்சு கலர். ஏன் அப்போ மட்டும் சார் நீங்க ஊதா கலர்ல தெரியுங்க, ப்ளூ கலர்ல சரி ஊதா ப்ளூ ஒன்றும் பிரச்சனை அது தெரியுது, ஆனா ஏன் சன் செட்லையும் சரி சன் ரைஸ்லையும் சரி ஒரு மாதிரி ஒரு ரெட்டிஷ் கலர்லாம் தெரியுது அப்படின்னா அதுக்கும் ஒரு காரணம். பிகாஸ் இந்த பூமி இங்க இருக்கும் போது நாம இங்க இருக்கோம், சூரிய ஒளி இங்க இருக்கு. இது எப்ப அப்படின்னா சன் ரைஸ் இருக்கும்போது, சன் ரைஸ் சரிங்களா, சன் ரைஸ்ல பூமிக்கும் சூரியனுக்கும் உண்டான தூரம் அதிகம்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ ரொம்ப தூரம். ஸோ சூரியன்ட்டு வரக்கூடிய அத்தனை ஒயிட் கலர் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அந்த ஒயிட்ல 7 வண்ணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பர்ஷன் அதெல்லாம் படுத்தணும். இப்போ 7 வண்ணங்கள்ல யாருக்கு அதிகமான வேவ்லென்த் இருக்கோ, யார் அதிகமான தூரம் டிராவல் பண்ணா அவ்வளோ தான் நமக்கு கண்ணு தெரியாது. ஸோ விப்ஜியாரில் பார்த்தீங்கன்னா ரெட்டுக்கு மட்டும்தான் அதிகமான வேவ்லென்த், அலைநீளம் அதிகம், அதனால அவர் மட்டும் நமக்கு கண்ணு தெரியாது. எப்போ சன் ரைஸும் சரி சன் செட்லையும் சரி ரெண்டையுமே போட்டுக்கலாம், ஏன்னா ரெண்டுலையுமே பூமியிலேருந்து சூரியன் வந்து ரொம்ப தொலைவில் இருக்கு. சரி, அப்போ சார் மற்ற டைமில் என்ன சார், டூரிங் டே டைம் ஒரு நாள் இருக்கும் போது அப்படின்னா, அப்போ நம்ம இங்கேருந்து பூமி சுழல், நம்ம இங்கே இப்படி வந்துருக்கோம், நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் ரொம்ப பக்கத்தில் இருக்கும், பட் சூரியனோட அது போயிட்டே தான் இருக்கும், லைட் வந்து அப்படியே ஸ்ட்ரைட் டேரக்ஷன் போயிட்டே தான் இருக்கும், ஆனால் நாம கொஞ்சம் முன்னாடி வந்துருக்கோம் அப்படிதானே. அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா காலையில இருந்த மாதிரி பூமி கண்டிப்பா இருக்காது, அது நமக்கு நல்லா தெரியும், ஏன்னா பூமி தன்னைத்தானே சுத்தி கொண்டு பூமி சூரியனையும் சுத்தி வருது. ஸோ இதுவும் சுத்தி வருது. அப்ப நான் இங்க இருக்கேன் அப்படின்னா, அப்ப நான் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டேன், இல்ல இப்படி சுத்தி இப்படி வந்துட்டேன், எப்படி வந்தாலும் நம்மளுக்கு என்ன தெரியுது, இங்க முன்னாடி உள்ள கலரே நம்மளால பார்க்க முடியுது. ரெட் அவ்வளவு தூரம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நாம அதெல்லாம் தேவையில்லை, முன்னாடி உள்ள ஒரு ப்ளூ கலரே நம்மளால பார்க்க முடியுது டூரிங் டைம். அதனாலதான் சரி சன்செட்டும் சரி சன்ரைஸும் சரி நம்மளுக்கு வந்து என்ன தெரியுது, ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்சு தருது. சாதாரண டே டைம்ல பகல் பொழுதுல நம்மளுக்கு என்ன கலர் இருக்கு, ப்ளூ கலர் தருது. ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னா
மத்த டைம்ல ஏன் சார் இங்க ப்ளூ தெரியுமா அப்படின்னா ப்ளூ கலர் வருமானா வரும், ஆனா முன்னாடி என்ன என்ன சிதறம் அடைஞ்சிரும், ஸ்கேட்டரிங் ஆயிடும். குறைந்த அலைநீளம் கொண்ட நீல ஒளி இதுலயே பாத்தீங்கன்னா ஸ்கேட்டர் ஆயிரும். அதிக அலைநீளம் கொண்ட இந்த சிவப்பு ஒளி தான் பாத்தீங்கன்னா லேசா ஸ்கேட்டர் ஆகி லேசா குறைவாக சிதறல் அடைந்து நமது கண்களை அடைகிறது. இதனாலதான் நம்மளுக்கு விதமான சிவப்பு நிறமா கருத்து. சரிங்களா? இப்ப இந்த ரெண்டு கான்செப்ட் புரிஞ்சுதா? சன்ஸ் சன்செட்ல ஏன் இந்த மாதிரி ரெட்டிஷ் ஆகுதுன்னு கேட்டா சொல்லுங்க, இந்த மாதிரி ரொம்ப தூரத்துக்கு டிராவல் பண்ண லைட்டு லைட்டு வந்து குறைவான ஸ்கேட்டரிங் ஆகுது, நம்ம கண்ணை ரீச் பண்ணுது. பட் ப்ளூ கலர் அதிகமா ஸ்கேட்டர் ஆயிருது, ஏன்னா அவ்வளவு தூரம் வரணும்னா அது முன்னாடியே வந்து ஸ்கேட்டர் ஆயிருது, அதனால நமக்கு தெரியும். ஆனா டே டைம்ல பாத்தீங்கன்னா நாம வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து டிஸ்டன்ஸ் கொஞ்சம் முன்னாடியே வந்ததுனால நமக்கு குறைவான அலைநீளம் கொண்ட ப்ளூவே நமக்கு தெரியுது. அப்படி அதுவே நமக்கு கண்ணு சென்சிட்டிவ் இருக்கனால மத்த கலர் நமக்கு தெரியும், மத்த கலர்லாம் ரெட் அங்க போயிட்டே தான் இருப்பாரு, பட் நமக்கு முன்னாடியே சாதாரண டைம்ல உள்ள தெரிஞ்சிடும். சரிங்களா? இதுதான். சரி, இப்போ அடுத்து ஒரு ரேலே ஸ்கேட்டரிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொன்னேன். அதுல ஏ இஸ் இப்படி சொன்னேன், ஏ டபுள் லெஸ் தன் லாம்டா அப்படின்னு சொல்லிட்டு. சரி சார், இப்ப சப்போஸ் இந்த ஏ வந்து அதிகமா இருக்குமா சார்? இப்படி இருக்குமா சார்? வேவலந்தோட ஏவுடைய ஏ வந்து அதிகமா இருக்கா? கண்டிப்பா இருக்கும். சரியா? சோ இப்படி இப்படி இருந்தா என்ன சார் நடக்கும்? அந்த கண்டிஷன் மட்டும் எடுக்கிறத என்னது, ஏ வந்து இப்படி இருந்தா கண்டிஷன் இது நடக்குமானா? கண்டிப்பா நடக்கும். வளிமண்டலத்தில் உள்ள தூசு லார்ஜ் அப்புறம் நீர் நீர் துகள்கள் இதோடைய அளவு பாத்தீங்கன்னா ஏ இதோடைய அளவு ஏ ஒளியின் அலைநீளம் லாம்டாவோட அதிகமா உள்ளது. இது வந்து அப்ப பெரிய சைஸ் மால் பார்ட்டிகள் தெரிஞ்சு போச்சு, பெரிய துகள்னு தெரிஞ்சு போச்சு. அதனால லைட்டு ஸ்கேட்டர் ஆகுது, சிதறல் அடையுது. அப்படின்னா சிதறல் அடைந்த ஒளியோடைய செறிவு பாத்தீங்கன்னா அனைத்து நீளங்களுக்கும் சமமா இருக்கும், அனைத்து நீளங்களுக்கும் சமம். ஸோ இங்கிலீஷ்ல சொல்லியிருந்தேன், இஃப் லைட் இஸ் ஸ்கேட்டர் பை த லார்ஜ் பார்ட்டிகல்ஸ் லைக் டஸ்ட் அண்ட் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் பிரசன்ட் இன் த அட்மாஸ்பியர் which of size A is greater than the wavelength lambda, then the intensity of scattering I எப்படி இருக்குன்னா ஈக்குவல் ஃபார் ஆல் கலர்ஸ். போனதுல பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, எப்படி இருந்துச்சு? ஈக்குவல் ஃபார் ஆல் கலர்ஸ் போட்டலாமா? போனதில் அப்போ எப்படி சார் இருந்ததுன்னா ஐ இஸ் டேரக்ட் இருக்கும் 1/λ/4 இருந்துச்சு, அப்படிதானே? வேவ்ல ரெட்டுக்கு ஒரு வேவ்லெந்த் இருக்கும், அதுக்கு ஒரு இன்டென்சிட்டி. வயலட்டுக்கு ஒரு வேவ்லெந்த் இருக்கும், அதுக்கு ஒரு இன்டென்சிட்டி. ஆரஞ்சுக்கு ஒரு வேவ்லெந்த் இருக்கும், அதுக்கு ஒரு இன்டென்சிட்டி. பட் இங்க பாருங்க எல்லாருமே ஈக்குவல். ஸோ முக்கியமான பாயிண்ட் ஒண்ணு இல்லை, கேட்கலாமா? புரியுதா இப்போ? சரி, இப்போ சிதறல் அடைந்த ஒளியோட செறிவு அனைத்து அலைகளுக்கும் சமமா இருக்கும். அதே மாதிரி மிக அதிக அளவு தூசு மற்றும் நீர் துகள்களை பெற்றுள்ள மேகங்கள் இத்தகைய ஒளி சிதறல் நடைபெறும். ஸோ இந்த ஸ்கேட்டரிங் வந்து எல்லாத்துக்கும் இன்டென்சிட்டி ஈக்குவலாகவே கிடையாச்சு. இந்த ஸ்கேட்டரிங் பேர் திஸ் நான் ரயலைஸ் ஸ்கேட்டரிங் கூட நம்ம பேர் வச்சுக்கலாம். திஸ் இண்டிபெண்டன்ட் வேவ்லந்த், அப்படிதானே? வேவ்லந்த் முக்கியமே இல்லை, எல்லாத்துக்கும் இப்படி தான் பார்க்கும், சேமா இருக்கும் வேவ்லந்து. ஸோ இட் ஹேப்பன்ஸ் இன் த க்ளோத்ஸ் விச் கண்டெய்ன்ஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டஸ்ட் அண்ட் வாட்டர் ட்ராப்லெட்ஸ். அதிகமான தூசு மற்றும் அதிகமான நீர் துகள்கள் இருக்கிற வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருக்கிற இதில் க்ளௌட்ஸ்ல இந்த ஸ்கேட்டரிங் நடக்கும் அப்படிங்க. ஸோ க்ளௌட்ஸ்ல பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு லைன், க்ளௌட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆல் த கலர்ஸ் கெட் ஈக்குவலி ஸ்கேட்டர். க்ளௌட்ஸ்ல எப்படி இருக்கும்? இங்க எழுதுகிற மேகங்கள்ல எல்லா இதுவும் இன் க்ளௌட்ஸ் clouds all the colors get equally scatter. So tamila megangalla alai nila sambandham poruthu illa oli sidral. So adanal ellame same a irukum, idan kaaramaga da இந்த மேகத்துல எல்லா கலருமே ஈக்குவலா ஸ்கேட்டர் ஆகணும், சமமாக ஒளி சிதறல் நடைபெறதுனாலதான் மேகம் பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல இருக்கு.
சரிங்களா. மேகம் வெண்மை நிறமாக காட்சியளிக்கிறது, இது நம்ம புக்ல போட்டுப்பாங்க. ஆனா மலை மேகங்கள் அப்படி ஒன்று இருக்கான், ரெயின் கிளவுட்ஸ் வாங்க, அது பாத்தீங்கன்னா டார்க் கலர்ல இருக்கு. சார் நீங்க மேகம் சொல்றீங்க, ஒயிட் கலர் இல்லை, பட் மலை மேகம் அந்த ரெயின் கிளவுட்ஸ் வந்து டார்க்ல. ஏன் சார் பிகாஸ் த கண்டென்சேஷன் ஆஃப் வாட்டர் ட்ரபிள்ஸ் அந்த டஸ்ட் பார்ட்டிகல் தட் மேக்ஸ் த கிளவுட் பெக் அப்படின்னு இருப்பாங்க. அப்ப என்னன்னா மலை மேகம் கருமையா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அதுல இருக்கிற, இப்ப இது வந்து மேகம்னு சொன்னா அதுல இருக்க நீர்த்துளிகள் ஒன்னு ஒன்னு அப்படியே இணைந்து ஒன்று கொண்டு இணைந்து மலை மேகத்தினை, இந்த மேகத்தினை ஒரு ஒளி புகா பொருளாக மாற்றி விடுதார். இதை லைட்டே பாஸ் பண்ண விடாத அளவுக்கு இந்த வாட்டர் ட்ராவல்ஸ் தான் இருந்ததுனாலதான் லைட் பாஸ் ஆனாதானே அது கலர் வரும். லைட்டே பாஸ் பண்ணல அப்படின்னா என்ன ஆயிடும், டார்க் ஆயிடும். ஓகே, அதில் உள்ள நீர்த்துளிகள் ஒன்றிணைந்து மலை மேகத்தினை ஒளி புகா பொருளாக மாற்றி விடுதே ஆகும். சரிங்களா, தட் மேக்ஸ் த க்ளோட் ஒபெக் அப்படின்னு கொடுப்பாங்க. சரி சரி, ஒருவேளை நம்மளுடைய வளிமண்டலம் பூமியை சுற்றி வளிமண்டலம் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு என்ன நடக்காது, எந்த வித ஸ்கேட்டரிங் நடக்காது, அப்படின்னா ஒளிச்சிதறும் நடக்காது. If the earth has no atmosphere, that would not have any scattering. அப்ப ஸ்கை எப்படி தான் இருக்குன்னா டார்க் கலர்ல இருக்கும். புரியுதா? ஸோ நம்ம பூமியை சுற்றி வளிமண்டலம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, வளிமண்டலம் இல்லைன்னா டஸ்ட் பார்ட்டிகள் இல்லை, டஸ்ட் பார்ட்டிகள் இல்லைன்னா லைட்டை ஸ்கேட்டர் பண்ணக்கு வாய்ப்பே இல்லை. சன்லைட் வரும், ஆனால் அது ஒளிச்சிதறம் நடைவே பெறாது. அப்போ வானத்தை பார்த்தீங்கன்னா கருமையாக தெரியும். சரியா? அப்போ வளிமண்டலத்துக்கு மேலிருந்து வானத்தை பார்க்கும் விண்வெளி வீரர்களுக்கு பார்த்தீங்கன்னா வானம் கருமையாக தெரிவதற்கு இதுதான் காரணம். நம்மளுக்கு தான் எப்படி இருக்கு, ஒரு டார்க் ப்ளூ கலர்ல இருக்கு. ஆனால் இந்த அட்மாஸ்பியர்ல நம்ம அஸ்ட்ரானிக்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மேலே பார்க்கும் போது அவங்களுக்கு என்ன தெரியல, நம்ம வந்து இப்படி ப்ளூ கலர்லாம் இருக்காது, அவங்களுக்கு வந்து நம்மளுடைய அட்மாஸ்பியர் டார்க் கலர்னு தெரியும். அப்ப ஏன் தெரிஞ்சு வச்சா டார்க் கலர் ஏன் தெரியும், ஏன் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சா. இதுதான் இன்னைக்கு உள்ள டாபிக். இந்த இந்த ஆராய்ந்துட்டு முடிஞ்சிருச்சு. இப்ப லாஸ்டா பார்த்தத குயிக்கா கிளான்ஸ் பண்ணிப்பேன். ஸ்கேட்டரிங் லைட், ஸ்கேட்டரிங் லைட் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஏ டபுள் லெஸ் தென் நன்ட்டா அப்படி நடந்ததுன்னா ரேலை ஸ்கேட்டரிங் நடக்கும், ஒளிச்சிதறம் நடக்கும். இந்த வளிமண்டலத்தில் உள்ள பொருட்களை துகள்கள் வந்து இந்த லைட்டை வந்து என்ன பண்ணும், வரக்கூடிய லைட்டை டேரக்ஷன் மாற்றிவிடும், அதுதான் ஸ்கேட்டரிங் அப்படின்னு பார்த்தோம், ஒளிச்சிதறல் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதுக்கு கண்டிஷன் இதுன்னா ரேலை ஸ்கேட்டரிங். ஸோ இதில் இன்டென்சிட்டி ஒளிச்செறி பார்க்கணும்னா இப்படி இருக்கும், கேட்ட பவர் 4 இருக்கும். அதோடைய ஒவ்வொரு வண்ணங்களுடைய வேலத்துக்கு 4 பவர் 4th பவருக்கு இன்வெஸ்டி ப்ரொஃபஷனட்டும் செறிவு இருக்கும், அதாவது இன்டென்சிட்டி இருக்கும். சன்ரைஸ் சன்செட்டு வந்து ரெட்டிஷ் ஆரஞ்சுலையும், பகல் நேரத்தில் டூரிங் டயர் டைமில் ப்ளூ கலர்லாம் ஏன் இருக்குங்கிறத நம்ம சொன்னோம். ப்ளூ கலர் வந்து குறைந்த ஒளிச்சிதறல் நடக்கும், லோயா கொஞ்சம் லோவாக ஸ்கேட்டரிங் நடக்கும். பட் இல்லை அப்போங்கும் போது நம்மளுக்கு என்ன தெரியும், ப்ளூ கலர் தெரியும். ஆனால் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண வேண்டிய சன்ரைஸ் சன்செட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் கம்ப்ளீட்டாக ஸ்கேட்டர் ஆகிடும். அதனால் ரெட் லைட் மட்டும் கம்மியாக ஸ்கேட்டர் ஆகினால் ரெட் லைட் மட்டும் நமக்கு தெரியுது. அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்லியிருந்தோம், இப்படி ரெண்டாவது கண்டிஷன் என்ன சொல்லியிருந்தோம், ஏ டபுள் கிரேட் லேம்டா இப்படி இருக்கலாமானா இருக்கலாம். பார்ட்டிகுலர் சைஸ் ரொம்ப பெருசாக இருந்தா என்ன நடக்கும்னா, இது வந்து ஒரு நான் ரயலை ஸ்கேட்டரிங் சொல்லுவாங்க, அதாவது ஸ்கேட்டரிங் அல்லா ராயலை ஸ்கேட்டரிங் அல்லாத அப்படிங்கும்போது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் சிதறம் அடைஞ்சுன்னா இன்டென்சிட்டி எல்லா கலருக்கும் சேமாக தான் இருக்கும், இஸ் ஈக்வல் ஃபார் ஆல் கலர்ஸ். ஓகேவா, எல்லா வேவ்லென்த்துக்கும் இருக்கும், அதனால எல்லா வேவ்லென்த்தும் எல்லா கலர்ஸும் ஈக்குவலாக ஸ்கேட்டர் ஆகும். ஒரு கலர் ரொம்ப பெருசாகவும் ஒரு கலர் ரொம்ப சின்னதாகவும் ஸ்கேட்டர், எல்லா கலரும் ஈக்குவலாக ஸ்கேட்டர் ஆகும். ஸோ அதிகளவு தூசு டஸ்ட் பார்ட்டிகள் வாட்டர் டிராப்ஸ் தான் இருக்கிற மேகங்களை பார்த்தோம்னா இந்த இந்த ஸ்கேட்டரிங்லாம் நடக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு வந்து என்னது, அந்த மேகம் வந்து வெண்மை நிறமாக காய்ச்சல், ஏன்னா எல்லா கலரும் ஈக்குவலாக ஸ்கேட்டர் ஆயிட்டனாலே அந்த இடம் வந்து ஒயிட் கலர் தெரியும். ஸோ மேகம் வந்து ஒயிட் கலர் தெரியுது. அப்போ ஏன் சார் மலை மேகம் ரெட் ரெயின் க்ளவுட்ஸ் மட்டும் கருப்புகளை தெரியுதுன்னா, அந்த நீர்த்துளி துளிகள்லாம் சேர்ந்து நம்ம பார்த்தோமா நீர்த்துளிகள் சேர்ந்து லைட்டை உள்ளே போகாமல் அதை மாற்றிடுது. லைட்டை உள்ளே போகாமல் மாற்றுறதுனால
ஒபேக் அப்படிமாங்கல்ல இந்த மாதிரி பண்றதுனால நமக்கு வந்து டார்க் கலர் தருது. சப்போஸ் நம்மளுக்கு வந்து அட்மாஸ்பியர் பூமியை சுத்தி வளிமண்டலம் இல்லை அப்படின்னா எந்தவித ஒளிச்சுதலும் நடக்காது, எந்தவித ஸ்கட்டரிங் நடக்காது. அதனால நம்மளுக்கு வந்து டார்க் கலர் தெரியும் நம்ம வளிமண்டலம். அதனாலதான் அஸ்ட்ரானஸ் விண்வெளி வீரர்களுக்கு நம்மளுடைய பூமியை மேல இருந்து கீழே பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்குமா டார்க் கலர் இருக்கும். இன்னும் படத்திலே பார்ப்போம் டார்க் கலர் எல்லாம் சில ஹாலிவுட் படத்தான் அந்த கிராபிஸ்ல பார்க்கும்போது கூட டார்க் கலர்ல இருக்காங்க. இதுதான் இந்த டாபிக். ஸோ நம்ம 6 யூனிட்டை முடிச்சாச்சு. 6 யூனிட்ல முடிச்சாச்சு. அதுல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னங்கிறது நமக்கு தெரியும், அதை நல்லா படிங்க. அந்த மிரர் ஈக்குவேஷன் ஆடிச்சம் பாடு அதெல்லாம் நல்லா படிக்கிறேன். நாம் இன்னைக்கு 7வது யூனிட்டை இன்ட்ரடக்ஷன் போகும் சரிங்களா. 7வது யூனிட் என்ன இதுதான் 7வது யூனிட். அலை ஒளியியல் வே ஆப்டிக்ஸ். இவ்வளவு நாள் நம்ம பார்த்தது ரே ஆப்டிக்ஸ், இப்ப பார்க்க போறது வே ஆப்டிக்ஸ். ஓகேவா? சரி, இது என்ன? ஒளி வந்து ஒரு எனர்ஜி அப்படின்னு தெரியும். ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, இட் இஸ் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போகும் அப்படிதானே. ஸோ நம்ம நிறைய தியரியை இந்த லைட்டை வச்சு சொல்ல போகிறோம் ரைட்டா. நிறைய தியரியை லைட்டை வச்சு சொல்லுவோம். பல்வேறு அறிஞர்களால் முன்வைக்கப்பட்ட ஒளியை பற்றிய பல்வேறு கொள்கைகளை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஒளி பரவும் முறை, ஒளியினால் ஏற்படும் விளை நிகழ்வுகளையும் பற்றும் நம்ம பார்க்க போகிறோம் சரியா. ஒளிங்கிறது ஒரு ஆற்றல், ஒரு இடத்துக்கு ஒரு இடம் ஆகும். அதில் நிறைய சயின்டிஸ்ட் வந்து நிறைய கான்செப்ட், நிறைய தியரியை சொல்கிறாங்க இந்த லைட்டை வச்சு. ஸோ இது இந்த இந்த தியரினால நம்மளுக்கு என்ன தெரியுது? ஓவர் வில் கிவ் நாட் ஒன்லி ஓவர் வியூ ஆஃப் த நேச்சுரல் லைட், லைட்டோட நேச்சர் மட்டும் இல்லை பட் ஆல்சோ இட்ஸ் ப்ரொபகேஷன் ஒளி பரவும் முறை. அப்புறம் சம் சம் ஃபினாமினா, நிறைய நிகழ்வுகள் அதெல்லாம் நம்ம சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு அதில் நுண்துகள் கொள்கை. துகள் கொள்கை இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கார்பஸ்குலர் தியரி அறிவா. கார்பஸ்குலர் தியரி, இந்த ஒளியை பற்றி இந்த நுண்துகள் கொள்கையை நிறைய கொடுத்தது, நிறைய சொன்னது பார்த்தீங்கன்னா சார் ஐசக் நியூட்டன். இவர் தான் அந்த கார்ஸ்ல தியரி சொன்னார். ஐன்ஸ்டீன் எப்போன்னா 1672 அந்த டைம்ல சொன்னார் சரிங்களா. இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா டெஸ்கார்டஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து ஒளி எதிரொலிப்பு மற்றும் ஒளி விலைகளை விளக்குவதற்காக இக்கொள்கை பரிந்துரைத்தார். எந்தெந்த தியரி? லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன். இது யார் சொன்னார்னா டெஸ்கார்டஸ் ரிஃப்ராக்ஷன். இந்த தியரியை சொல்றதுக்கு இந்த தியரியை சொல்ற நுண்துகளுடைய சொல்றார். ஸோ இந்த தியரி படி பார்த்தீங்கன்னா லைட் ஆனது ஒரு சிறிய, அதாவது டைனி மாஸ்லெஸ், நிறையற்ற நிறையற்ற அப்படின்னா என்னதுன்னா ரொம்ப ஸ்மால் மாஸ், ரொம்ப சிறிய மாஸ் தான் நிறையற்ற, புறக்கணிக்கத்தக்க சிறிய மற்றும் முழு மீச்சுருந்து கொள்கிறார். பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் பார்ட்டிகல்ஸ். எலாஸ்டிக் பார்ட்டி தான் தெரியும். இங்கே போன இங்கே ரெண்டு பார்ட்டிகள் இருக்குது, இங்கே போனாலும் திருப்பி வந்துடும். அதான் எலாஸ்டிக் பார்ட்டிகல். இப்படி இங்கே போனாலும் திருப்பி வந்து இங்கே போகணும். எலாஸ்டிக் பார்ட்டி மீச்சுருந்து உண்மையில படிக்கணும். லைட் இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதுக்கு பேர் நுண்துகள். ஸோ அக்கார்டிங் டு தி தியரி லைட் இஸ் எமிட்டட் அஸ் டைனி மாஸ்லெஸ் அண்ட் பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் பார்ட்டிகல்ஸ் கால்ட் கார்ப்ஸ்கல்ஸ். ஸோ இந்த நுண்துகள் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கனால source of light does not suffer appreciable loss of mass even if it emits light for a long time. இந்த நுண்துகள் மிக சிறியவாக இருக்கணும்னா அதனால இந்த நுண்துகள் உமிழக்கூடிய அந்த ஒளி மூலம் ஒன்று இருக்கா. நீங்க ரொம்ப நேரம் அந்த ஆன் பண்ணிச்சிருந்தாலும், ரொம்ப நேரம் லைட்டை உமிழ்ந்தாலும் அதோடைய நிறையில எந்தவித மாற்றமும் இருக்காது அப்படிங்க. ஓகே, ஒன்று.
அடுத்து என்ன சொல்றாங்க, இது வந்து ரொம்ப மிக வேகமாக செல்லும் அப்படிங்கிறாங்க. என்ன ரொம்ப மாஸ்லெஸ்ஸா இருக்கா, ரொம்ப வேகமா செல்லும், ஹை ஸ்பீடு இருக்கும். இப்படி ஹை ஸ்பீடு இருக்கிறனால, அதாவது அதோடைய வேகம் அதிகமா அதிகமா இருக்கனால, புவியீர்ப்பு விசையினால் எவ்வித பாதிப்பும் அடையாது. Unaffected by the force of gravity. Force of gravity. Okay. So, அதோட பாத் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா இருக்கும். ஏன்னா பூமி பிடிச்சி இழுக்கல, பூமி பிடிச்சி இழுக்கே முடியல, அந்த அளவுக்கு ஒரு ஸ்பீடா இருக்கு. Their path is a straight line in a medium of uniform refractive index அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரே ஒளி விலகல், இங்க ஏர்னு எடுத்தீங்கன்னா ஒரே ஒளி விலகல், இல்ல வாட்டர் எடுத்தீங்கன்னா ஒரே ஒளி விலகல், இல்ல கிளாஸ் ஏதோ சேமா ஏதோ ஒரே ஒரு வேலை மட்டும் இருக்கு. ஒளி விலகல் ரெஃபர்டிவ் இண்டெக்ஸ்னா சீரா, அதாவது ஒரே ஒளி விலகல் என்ன பண்ண சீரான ஊடகத்தில் யூனிஃபார்மான அந்த மீடியத்துல நுண் துகள்களின் பாதை பார்த்தீங்கன்னா நேர்கோடா இருக்கும். எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இந்த நுண்துகளுடைய இயக்க ஆற்றலே ஒளி ஆற்றல், சரிங்களா. த எனர்ஜி ஆஃப் த லைட் இஸ் த கைனடிக் எனர்ஜி ஆஃப் திஸ் கார்பஸ். இந்த நுண் துகள் இருக்கு, அந்த நுண் துகளுடைய கைனடிக் எனர்ஜி பார்த்தாலே இந்த லைட்டோட எனர்ஜி கிடைச்சிரும். இந்த நுண் துகள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விழித்திரை, சரிங்களா, கார்ப்ஸ்லஸ் இமிங் அந்த ரெட்டினா ஆஃப் த ஐ எடுத்துருவாங்க. ஏன்னா நம்ம இதான் பார்த்தோம், ரெட்டினா அப்படிங்கிறது டென்த்ல படிச்சிருப்போமா, இல்ல ரெட்டினால படும் போது விஷன் ப்ரொடியூஸ் ஆகும், விஷன் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும், சரியா. ஸோ அதனால விஷன் என்னது பார்வை, பார்வை ஏற்படும். வெவ்வேறு அளவுகள் கொண்ட நுண்துகள்கள் வெவ்வேறு வண்ணங்களை தோற்றுவிக்கும், வெவ்வேறு அளவுகள், ஒவ்வொரு நுண்துகள்களுடைய அளவு பொறுத்து வெவ்வேறு வண்ணங்கள் கிடைக்கும். ஸோ அந்த டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் த கார்பஸஸ் கிவ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் டு த லைட்ஸ். அந்த லைட்டுக்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலராக கிடைக்கும். ஒரு ஒயிட் லைட்டுக்கு ஒரு விதமான பாட்டு, ரெட் லைட்டுக்கு ஒரு விதமான பார்ட்டிகல் சைஸ்னா, வயலட் லைட்டுக்கு ஒரு விதமான பார்ட்டிகல் சைஸ், இந்த மாதிரி இருக்கும். இந்த கார்பஸஸ் தான் முக்கியம், புரியுதா. அண்டு இந்த கார்பஸஸ் பார்த்தீங்கன்னா பிட்வீன் ரெண்டு சர்ஃபேஸ்க்கு நடுவில், ரெண்டு மீடியத்துக்கு நடுவில் சர்ஃபேஸ் இருக்குமா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர், இது வந்து கிளாஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரெண்டு மீடியத்தோட சர்ஃபேஸ் இருக்கு, அந்த சர்ஃபேஸ் அந்த கார்பஸஸ் மோதும் போது இந்த நுண்துகள் இரண்டு ஊடகங்களை பிரிக்கும் இந்த தளத்தினை அடையும் போது இது வந்து ஈர்க்கப்படலாம் அல்லது விளக்கப்படலாம். ஊடகத்தினால் விளக்கப்பட்டால் ஒளி எதிரொலிப்பு, சரிங்களா, ஊடகத்தினால் விளக்கப்பட்டால் ஒளி எதிரொலிப்பு. ஸோ டியூ டு த ரிஃப்ளக்ஸ் ஆஃப் த கார்ப்ளஸ் நம்ம என்ன என்ன கிடைக்கும், ரிஃப்ளக்ஷன் கிடைக்கும். அட்ராக்ஷன் என்ன கிடைக்கும், ரிஃப்ராக்ஷன் கிடைக்கும், அவ்வளோதான், புரியுதா. இந்த கார்ஸ் நுண்துகள்கள் அந்த மீடியத்தோடைய மீடியத்தினால ஊடகத்தால ஈர்க்கப்படலாம் அல்லது விளக்கப்படலாம், அப்படிதானா. ஊடகத்தினால் நுண்துகள்கள் விளக்கப்பட்ட ஒளி எதிரொலிப்பு, ஈர்க்கப்பட்ட ஒளி விலகல் ஏற்படும். ஒளியானது பார்த்தீங்கன்னா அடவு குறைந்த ஊடகத்து வந்து அடவு குறை ஊடகத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமா இருக்கும், அடவு மிகு ஊடகத்து மெதுவாக செல்லும். இது ஏற்கனவே பார்த்தோம், அப்படிதானே. ஆனா இந்த கொள்கையால் அதை விளக்க முடியல. This theory could not explain the reason why the speed of light is lesser in denser medium than in radar medium. Denser medium la speed of light vandu kammiya irukum, na adukku kaamcha kuda sollina reality eppdi irukum appdi solla kammiya irukum, ana yen appingiru indha theory la explain panna mudiyala. And innoru idu enna na interference diffraction polarization adiyum solla mudiyala. Interference kurikittu vilaivu, diffraction vilimbu vilaivu, polarization தலை விளைவு போன்ற நிகழ்வுகளையும் இக்கொலையால் விளக்க முடியவில்லை, ஓகேவா. இதுதான் நம்ம அலை ஒளியல்ல ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிற நுண்துகள் கொள்கை, கார்ஸ்ல தியரி, ஓகேவா. இதுதான் ஸோ மொத்தம் நாலு தியரி இருக்கு, கார்ஸ்ல தியரி, நுண்துகள் கொள்கை, அலை கொள்கை, வேவ் தியரி, மின்காந்த கொள்கை, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் தியரி, குவாண்டம் கொள்கை, இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ் பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த ஒரு கொள்கையை மட்டும் பார்த்தோம், நுண் துகள் கொள்கை அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம், சரியா. மீதி உள்ளதை நம்ம அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். அடுத்த கிளாஸ்ல மற்ற மூணு தியரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இருக்க அந்த அலை முகப்பு, வேவ் ஃப்ரண்ட், அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்ப்போம், சரிங்களா. நம்ம கிளாஸ் நிறைவு செய்யலாம்.
வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.